இப்போ நம்ம வந்து கும்பகோணத்திலிருந்து திருநறையூர் சித்தேஸ்வரர் கோயிலை வந்து தரிசனம் செய்ய போகிறோம். கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருவாரூர் போகிற பஸ் வந்து நாச்சியார் கோயில் வழியாக போகும். நாச்சியார் கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற வண்டிப்பேட்டை அப்படிங்கிற இடத்துல இறங்கி நம்ம வந்து திருநறையூர் சித்தேஸ்வரர் கோயிலில் போய் தரிசனம் பண்ணலாம். வாங்க, கும்பகோணத்திலேருந்து எது பஸ் எங்கே இருக்குது என்ன இருக்குதுங்கிறது பார்ப்போம். இப்போ நம்ம வந்து கும்பகோணத்திலிருந்து திருநறையூர் சித்தேஸ்வரர் கோயிலை வந்து தரிசனம் செய்ய போகிறோம். கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருவாரூர் போகிற பஸ் வந்து நாச்சியார் கோயில் வழியாக போகும். நாச்சியார் கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற வண்டிப்பேட்டை அப்படிங்கிற இடத்துல இறங்கி நம்ம வந்து திருநறையூர் சித்தேஸ்வரர் கோயிலில் போய் தரிசனம் பண்ணலாம். திருவாரூர் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா வயலும் செழிப்பாக காணக்கூடிய பகுதி. கும்பகோணத்துலேருந்து நாச்சியார் கோயில் போகிற வழி வந்து எப்பயுமே வந்து இந்த மாதிரி பசுமையாக செழிப்பாக காணப்படும். அருமையான தரிசனம். ஒரு வழியாக வயல் சூழ்ந்த பகுதிகளில் வந்து பயணம் மேற்கொண்டு திருநறையூர் அப்படிங்கிற ஸ்தலத்தில் வந்து நம்ம இறங்கிட்டோம். இங்கேருந்து அந்த சிவன் கோயில் எப்படி போகிறதுங்கிறத பார்க்கலாம். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான், நடந்து போகிற தொலைவில் தான் கோயில் இருக்குது. நல்லா இதமான கிளைமேட், காலையில் நல்லா மழை பெஞ்சு நல்லா சில்லுன்னு இருக்குது. திருநறையூர் கோயிலுக்கு எப்படி போகிறதுங்கிறது இப்போ பார்க்கலாம். வாங்க, அங்கே ஏதோ ஒரு போர்டு இருக்குது, என்னென்னு பார்ப்போம். சித்தநாத சுவாமி கோயில் திருநறையூர். இந்த கோயிலோட தேவார பாடல் பற்ற இதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. அதோ அங்கே தெரியுது பாருங்க, அதுதான் நம்ம தரிசனம் பண்ணப்போ திருநறையூர் சித்தேஸ்வரர் கோயில். கோரக்கர் சித்தர் வழிபட்ட ஸ்தலம், மகாலட்சுமி அவதார திருத்தலம். வாங்க அருகில் போய் பார்க்கலாம். கோயிலை நெருங்கிட்டோம். கோயிலோட கோபுரத்தை தரிசனம் பண்ணிக்கிங்க. அருள்மிகு சித்தநாத சுவாமி திருக்கோயில் திருநறையூர் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். வாங்க நம்ம தொடர்ந்து கோயிலுக்குள்ள போய் இன்னும் பார்ப்போம். கோபுரத்தை கடந்து நம்ம உள்ளே சென்றோம் அப்படின்னா நமக்கு வந்து கொடிமரம் காட்சி அளிக்கிறது. இதுதான் சித்தநாத சுவாமியோட கோயிலோட கொடிமரம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த கோயிலுக்கு வந்த நேரம் இன்றைக்கி இங்கேருந்து வந்து பொங்கசீர் வந்து வஞ்சிலவள்ளி நாச்சியார் குடி இருக்கிற நாச்சியார் கோயிலுக்கு போகும்போது அதுக்கு தான் இந்த யானை குதிரை இதெல்லாம் வந்து இங்கே அம்பாரியில் வந்து வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் வந்து அந்த உற்சவம் அனைத்தையும் வந்து நம்ம கண்டுகளிப்போம். நமக்கு வந்து இது யதார்த்தமாக இந்த அமைப்பு வந்து கிடைச்சது. கொடிமரத்தை தரிசனம் பண்ணிக்கலாம். கொடிமரத்துக்கு அடுத்தது பலிபீடம். கொடிமரத்தில் பார்த்தீங்கன்னா குரு தட்சிணாமூர்த்தி காட்சி அளிக்கிறாரு, அவர் வணங்கிக்கிங்க. அது அடுத்தது ஆலயத்தோட கோபுர தரிசனம் கொடிமரத்துக்கு தருங்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து இங்கேருந்து மகாலட்சுமி தாயாருக்கு வந்து பொங்கல் சீர் வந்து கிளம்ப தயாராக இருக்குது. அதுக்கு தான் இந்த யானையெல்லாம் நிற்கிது. தொன்மையான ஆலயம், 2000 வருடம் பழமையான ஆலயம். கோரக்கர் சித்தர் வழிபட்டு தனக்கு ஏற்பட்ட தொழுநோய் நீங்கப்பட்ட ஆலயம். ஒவ்வொருவரும் நமஸ்காரம் எப்படி செய்யணுங்கிறத விளக்கக்கூடிய புகைப்படம் இது. கொடிமரத்தை கடந்து செல்லும்போது ஆண்ட விநாயகர் சன்னிதியை வந்து அடைகிறோம். ஆண்ட விநாயகர் தான், ஆண்ட விநாயகர் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. ஆண்ட விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு வரும்போது வலம்புரி விநாயகரோட தரிசனம், அடுத்தது சப்தகன்னியர்கள் 7 பேரோட தரிசனம். இவங்களை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வந்து மூலவர தரிசனம் பண்ண வந்து நம்ம நவர்ந்து செல்லலாம். மூலவர தரிசனம் அதை பின்தொடர்ந்து நம்ம அப்படின்னா மகாலட்சுமி தாயார் வந்து மழலை கொண்டத்தில் இருந்த மகாலட்சுமி தாயார் வந்து நம்ம வந்து காணலாம். அது போகிற வழியில் நவகிரகங்கள் இருக்குது. நவகிரகங்களுக்கு அருகில் வந்து மேற்கு நோக்கிய தட்சிணாமூர்த்தி இருக்குது. இந்த மாதிரி அமைப்பை வந்து இந்த ஸ்தலத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும். முதல்ல மகாலட்சுமி தாயார் வழிபட்டு அதுக்கப்புறம் இங்கே வரலாம். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து மகாலட்சுமி தாயார் சன்னதிக்கு செல்கிற வழியில் வந்து முருகன் கோயில் இருக்குது. இந்த முருகன் பார்த்தீங்கன்னா 12 கைகளையும் வந்து ஆயுதங்கள் தாங்கி சங்கு சக்கரக்காரியாக காட்சி அளிக்கிறாரு. இவரை வணங்குறப்ப சத்ருக்களால் ஏற்பட்ட தொல்லை நீங்கும். பிரதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இவருக்கு வந்து அர்ஜுனை செய்து வழிபட்டோம் அப்படின்னா சத்ருக்களால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். அடுத்தது வந்து மழலை ரூபா மகாலட்சுமி தாயாரோட தரிசனம். பாவட சட்டியோட காட்சி அளிக்கிறாங்க. மகாலட்சுமி தாயார் பிறந்த ஸ்தலம், மேதாவி மகரிஷியோட வரத்துக்கு மிச்சி மகாலட்சுமி தாயார் அவதரிப்பது. இதுதான் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு வந்து அந்த யாகம் நடக்கிறத பற்றி யாகம் போட்டுருக்கு. பிரதி வெள்ளிக்கிழமை அன்றைக்கி இங்கே வந்து யாகம் பண்ணுறவங்க வந்து மகாலட்சுமியோட அருளை பரிபூர்ணமாக பெற்று வந்து செல்வ செழிப்போடு வாழலாம் அப்படிங்கிறது ஐதீகம். இதுதான் வந்து அந்த யாகம் மட்டும். பிரதி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த கோயிலில் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு யாகம் நடைபெறுகிறது. மகாலட்சுமி தாயார் குழந்தை உருவத்தில் தரிசனம் பண்ணிக்கிறேன். அடுத்து மேற்கு நோக்கிய குரு பகவான் சன்னதி.
மேற்கு நோக்கிய குருபகவானை வந்து காண்றது வந்து ரொம்ப அபூர்வமான ஒன்று. இந்த ஸ்தலத்தில் தான் அது காண முடியும். குருபகவானுக்கு அருகிலேயே வந்து குருபகவானுக்கு எதிரில் வந்து நவகிரகங்கள் காட்சியளிப்பது இந்த ஸ்தலத்தில் மட்டும்தான். இவ்வாறு காட்சியளிக்கும் கூடிய ஸ்தலத்தில் வந்து நம்ம வழிபடுறோம் அப்படின்னா நமக்கு ஏற்படுற நவகிரக தோஷங்கள் நீங்குவதாக எழுதிக்கும். குருபகவானை வழிபட்டுட்டு அப்படியே வெளியில் வந்து பிரகாரத்தை வளம் வரும். இந்த கோயிலோட வரலாறு அப்படின்னு பார்த்தோம்னா, மேதாவி மகரிஷி வந்து இங்கே இருக்கிற சிவனை வழிபட்டு மகாலட்சுமி தாயரே தனக்கு மகளாக பிறக்கணுங்கிற வேண்டுறாரு. அவரோட தவத்துக்கு மிச்சம் சிவன் வந்து அவரே வரம் கொடுக்குறாரு. இதுதான் வந்து இந்த ஸ்தலத்தோட ஸ்தல விருட்சம் பவளமல்லி. அவரோட தவத்துக்கு மிச்சம் சிவன் வந்து அவருக்கு வர அதே மாதிரி நடக்கட்டும்னு சொல்கிறாரு. பெருமாள்கிட்ட போய் சொல்லும்போது சிவன் வந்து பெருமாளோட ஆணைக்கிணுங்க மகாலட்சுமி தாயார் வந்து இந்த ஸ்தலத்தில் இருக்கிற நாச்சியார் கோயில் இருக்கிற வஞ்சில மரத்து அடியில் வந்து 5 குழந்தையாக கிடைக்கிறாங்க. அவங்கள எடுத்து மேதாவி மகரிஷி வளர்க்குறாரு. மகாலட்சுமி தாயார் வந்து பிறந்த ஸ்தலம் இது. ஒவ்வொரு பொங்கல் அன்னைக்கும் இங்கேருந்து வந்து பொங்கல் சீர் வந்து நாச்சியார் கோயிலுக்கு வந்து சொல்கிறதா ஐதீகம். இப்போ பிரகாரத்தை வளம் வரும்போது துர்க்கையம்மன் இங்கே இருக்கிற துர்க்கையம்மன் வந்து மிகவும் பிரசித்தி பெற்றவன். அடுத்தது அர்த்தநாரீஸ்வரி, அர்த்தநாரீஸ்வரர். அப்படியே நான் வந்துட்டு வந்தோம் அப்படின்னா பிச்சாண்டர் மூர்த்தி சிவபெருமான், பிச்சாண்டர் சன்னதி, அவரை தரிசனம் இருந்துட்டு அப்படியே நவுந்து வந்தோம் அப்படின்னா அடுத்தது காட்சியளிக்கக்கூடியவர் வந்து பிரம்மா. பிரம்மாவையும் வழிபட்டுக்கிட்டு அப்படியே நம்ம நவுந்து வந்தோம் அப்படின்னா இதற்கு பிரகாரத்தை அப்படியே வளம் வரும். பிரகாரத்தை வளம் வரும்போது சண்டிகேஸ்வரர். இந்த ஸ்தலத்தில் வந்து 3 சண்டிகேஸ்வரர் காட்சியளிக்கிறாங்க. எல்லா சிவாலயத்திலையும் 1 சண்டிகேஸ்வரர் தான் இருப்பாங்க, இங்கே 3 சண்டிகேஸ்வரர் காட்சியளிக்கிறாங்க. இதுதான் சண்டிகேஸ்வரர் சன்னதி. அப்படியே நம்ம தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வரோம். இந்த ஸ்தலத்தில் வந்து பார்த்தோம்னா இது வந்து லிங்கோத்பவர் மூர்த்தி. கோரக்கர் சித்தர் வந்து இந்த ஸ்தலத்தில் வந்து சிவபெருமானை வழிபட்டு தனக்கு ஏற்பட்ட தோல் நோய் நீங்கிறதா ஐதீகம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நரநாராயணன் அப்படிங்கிறவங்க ரெண்டு பேர் வந்து இந்த ஸ்தலத்தில் வந்து வழிபட்டுட்டு இருந்தாங்க. துர்வாச முனிவரால் ஏற்பட்ட சாபத்தினால வந்து அவங்க பச்சிகளாக பிறக்கிறாங்க. அவங்க வந்து இந்த ஸ்தலத்தில் இருக்க சிவனை வழிபட்டு தனக்கு ஏற்பட்ட சாபம் நீங்கினதுனால இந்த ஊர் பேர் வந்து திருநரையூர் அப்படின்னு வழங்கப்படுகிறது. அவங்க சிவபெருமானை வழங்குற சிற்பம் தான் இது. அடுத்தது அப்படியே நம்ம நகர்ந்துகிட்டே வந்தோம் அப்படின்னா எதிர்களை பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஜோதிர்லிங்கம், இந்த மாதிரி வந்து இந்த நாகாம்பாள் சன்னதி, ஜோதிர்லிங்கம், இந்த மாதிரி சிவலிங்க தரிசனத்தை வந்து நம்ம வந்து காண முடிகிறது. எவர் ஒரு வந்து ஸ்தலத்தில் வந்து கோரக்கர் சித்தரை வந்து வழிபடுறாங்க அப்படின்னு வியாழக்கிழமைக்கு வழிபட்டு அவருக்கு வந்து நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து அந்த நல்லெண்ணெயை வந்து உடம்பில் பூசி வரப்ப அவங்களுக்கு ஏற்பட்டிருக்க தோல் வியாதிகள் வந்து நீங்கிறதா ஐதீகம். அடுத்து சூரிய பகவான் சன்னதி பிரகாரத்தை வளங்க வந்து சூரிய பகவானுக்கு அடுத்தது வீரபைரவர். இந்த கோயிலில் வந்து 2 விதமான பைரவர் இருக்காங்க. ஒன்று வந்து வீரபைரவர், இன்னொன்று வந்து காலபைரவர். அடுத்தது நம்ம காலபைரவரை சந்திக்கிறோம். இது அடுத்தது வந்து அந்த கோயிலோட கோபுர தரிசனம். கோபுர தரிசனத்துக்கு அடுத்தது காலபைரவரை நம்ம வந்து பார்க்குறோம். வீரபைரவர், காலபைரவர்னு 2 பைரவர் இந்த ஸ்தலத்தில் வந்து காட்சியளிக்கிறாங்க. அப்படியே கோபுர தரிசனத்தை பண்ணிக்கிட்டு அப்படியே நம்ம பிரகாரத்தை வளம் வரோம். ஓம் நம சிவாய. தொடர்ந்து பார்ப்போம் பிரகாரத்தை தொடர்ந்து நம்ம வளம் வரப்ப வந்துட்டு அடுத்தது நம்ம வந்து கோரக்கர் சித்தர் சந்நிதிக்கு வந்து போகிறோம். இங்கே தான் வந்து கோரக்கர் சித்தர் இருக்கார். மேதாவி மகரிஷி இருக்காங்க. கோரக்கர் சித்தர் சன்னதி செல்லுங்கிற போர்டு இருக்குது. அதை கடந்து சென்றோம் அப்படின்னா இந்த கம்பி கரையில் வந்து கோரக்கர் சித்தரை நம்ம தரிசனம் பண்ணலாம். இவர் தான் கோரக்கர் சித்தர். இங்கே இருக்கிற சிவபெருமானை வந்து தரிசனம் பண்ணுற காட்சி. பிரதி வியாழக்கிழமைக்கு இவருக்கு வந்து எண்ணெயால் அபிஷேகம் செய்து அந்த நல்லெண்ணெயை வந்து நம்ம உடம்பில் பூசி கொண்டு வரும்பொழுது நமக்கு ஏற்படும் தோல் வியாதி நீங்குவதாக ஐதீகம். கோரக்கர் சித்தர் சிவனை வழிபடும் காட்சி. அடுத்தது நாம் பார்க்க போவது மேதாவி மகிழ்ச்சி. இவர் தான் வந்து இங்கே வந்து சிவபெருமான்கிட்ட வரவேற்றி மகாலட்சுமி தாயரே தனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்று வரம் வாங்கிய மகரிஷி மேதாவி மகரிஷி. இவருக்கு தான் வந்து மகாலட்சுமி தாயர் வந்து மகளாக பிறந்தாங்க. இவர் வந்து கல்யாணத்தை வந்து நாச்சியார் கோயிலில் பண்ணி கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு பொங்கல் தீபாவளிக்கும் வந்து இங்கேருந்து சீர் வந்து நாச்சியார் கோயிலுக்கு போவோம். இன்றைக்கி அந்த சீர் வைபவம் நடக்குது. அதையும் வந்து நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். அடுத்தது வந்து நடராஜர் சன்னதி. நடராஜரை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம்னா அடுத்தது வரசக்தி விநாயகர். தொடர்ந்து தரிசனம் பண்ணிக்கிட்டே போகலாம். இதுதான் மூலவர் சித்தநாதேஸ்வரரோட விமானம். பிரகாரத்தை வளம் வரும்போது நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். கோபுர தரிசனம், கோடி புண்ணியம், நல்லா நந்தவனம் சொல்ல தென்னை மரம் சொல்ல ரொம்ப இயற்கையான முறையில் அமைந்திருக்கு. இது வழிபடும். அடுத்தது வந்து பார்த்தோம்னா அடுத்தது தாயார் சன்னதிக்கு நம்ம சொல்கிறோம். தாயார் சன்னதி சொல்கிற வழி. இது வந்து இந்த இடத்துல வந்து இந்த கோயிலோட ஸ்தல வரலாறு, கோரக்க சித்தர் வழிபட்டது வந்து வச்சுருக்காங்க. இந்த கோயிலோட ஸ்தல வரலாறு வந்து இந்த இடத்துல வந்து முழுமையாக போட்டிருக்காங்க. இந்த கோயிலோட சிறப்பு அம்சங்கள் என்ன, இங்கே வந்து வழிபடுறதுனால என்ன பலன்கள், அதெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து விவரமாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க.
அடுத்தது நம்ம வந்து பார்க்க போகிறது வந்துட்டு இதுதான் வந்து பொங்கல் சீர் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது நாச்சியார் கோயிலுக்கு போகிறதுக்காக திருநள்ளூர் சிவன் கோயிலிருந்து. நம்ம தொடர்ந்து இந்த வீடியோலேயே வந்து அதையும் நம்ம வந்து காண்போம். அடுத்தது வந்து இங்கே வந்து சித்தர்களுக்கு வந்து எப்போ வந்து பூஜை செய்கிறாங்க அப்படிங்கிற விவரங்கள்லாம் வந்து இதில் வந்து பதிவிட்டுருக்காங்க. இந்த கோயிலில் வந்து ரெண்டு கொடிமரம் ரெண்டு நந்தி இருக்குது. இதான் வந்து கோபுர தரிசனம். மறுபடியும் ஒரு வாட்டி அடுத்த இது வந்து சீர் கொண்டு போகிறதுக்கு எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்குறாங்க நாச்சியார் கோயில் கொண்டுட்டு. இன்றைக்கி வந்ததுனால நமக்கு வந்து அந்த தரிசனமும் வந்து கூடவே கிடச்சிது. அது நம்ம செய்த மிகப்பெரிய பாக்கியம். இந்த ஸ்தலத்தில் வந்து சிவனையும் மகாலட்சுமி தாயாரும் வழிபடும்போது சகல விதமான செல்வங்களையும் பெற்று அரசாலும் யோகம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். கோரக்கர் சித்தர் வழிபட்டதுனால இந்த ஸ்தலத்தில் வந்து வழிபடுறப்ப சித்தரோட அருளும் நமக்கு வந்து பரிபூர்ணமாக கிடைக்கிறதா ஐதீகம். தோல் நோய் வந்து நீங்கிறதா ஐதீகம். அடுத்து நம்ம தரிசனம் பண்ணவர்கள் வந்து இந்த ஸ்தலத்தில் அருள் பிடிக்கக்கூடிய சௌந்தரிய நாயகி அம்மனோட தரிசனத்தை வந்து நம்ம காண போகிறோம். தனி மூலவர் அம்மனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக நந்தியும் காய்ச்சலிக்கும். சிவனுக்கு ஒரு நந்தி, அம்மன் திருநறையூர் நாச்சியார் கோயில் சித்தநாதேஸ்வரர் கோயில் இருந்து மகாலட்சுமி தாயார் சீர்நறையூர் சிவன் கோயில் இருந்து நாச்சியார் பொங்கல் இதுதான் நம்ம வந்து அந்த சிவன் கோயில் பார்க்கணும். அங்கிருந்து மகாலட்சுமி தாயாருக்கு சிறந்த வைத்து சீதன் நாச்சியார் கோயிலுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒவ்வொரு பொங்கலுக்குமே வந்து இந்த களத்தில் நடக்கக்கூடிய வைபவம் வந்து நம்ம வந்து செய்த புண்ணியம் வந்து இன்றைக்கி வந்து நம்ம கோயிலுக்கு வரும்போது இந்த தரிசனமும் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. இந்த ஸ்தலத்தில் வந்து நம்ம சிவனை வழிபடுறப்ப சகல விதமான ஐஸ்வர்யங்களையும் நம்ம வந்து பெற முடியும். மகாலட்சுமி தாயாரோட அவதார ஸ்தலம் அப்படிங்கிறனால ஒரு முறை இந்த ஸ்தலத்திற்கு வந்தாலும் நமக்கு ஏற்படக்கூடிய பணம் சம்மந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். இங்கே வந்து கோரக்கர் சித்தரை வழிபடும் போது அனைத்தும் நீங்கும். சிவ வைணவ ஒற்றுமை வைணவ ஒற்றுமைக்கு இதுவே இந்த நிகழ்ச்சி ஒரு எடுத்துக்காட்டு. சிவன் கோயில் அருமையான தரிசனம் வந்து கரும்பு போன்ற பொருட்களை வந்து இங்கிருந்து வந்து இதோட வந்து நம்ம வந்து திருநறையூர் சிவன் கோயில் தரிசனத்தை வந்து நிறைய பெற்றுக்கோம். அடுத்தது வந்து நம்ம வந்து நாச்சியார் கோயில் வந்து நன்றி இந்த சேனலில் வந்து.